Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So last session ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டமோட டிஃப்ரெண்ட் அந்த பிரெயின் அலாங் வித் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் வாட் ஆர் த ஏரியாஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இதெல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் த நெக்ஸ்ட் நியூ சாப்டர் தட் இஸ் சாரி நாட் நியூ சாப்டர் நியூ டாபிக் ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் சிஎன்எஸ் சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் ஆர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்லலாம். த சிஎன்எஸ் இன்க்ளூட்ஸ் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். ஸோ சிஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மெயினா வந்து எந்த ரெண்டு காம்போனன்ட் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்ததுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஓகே. Which are protected by the bones of the skull and vertebral column. So, நம்ம brain வந்து protect பண்றதுக்கு we have skull. நம்மளோட மண்ட ஓடு நம்ம சொல்றோம் skull means மண்ட ஓடு இல்லையா? மண்ட ஓடு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட body நம்மளோட spinal cord வந்து protect பண்றதுக்கு we are having that vertebral column. Okay. Because இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ரோல ப்ளே பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம பாடியில போன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்பவே வந்து ஹார்டான சப்ஸ்டன்ஸ் ரைட். ஹார்டான ஒரு இட்ஸ் ஹார்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்றதான் இருக்கிறதுலே ஹார்டான ஒரு சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஈவன் நாட் ஒன்லி பிரெயின் அண்ட் வெஜிடபிள் ஸ்பைனல் கார்ட் ஈவன் நம்மளோட லங்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட ஹார்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஈவன் அவர் சம் ஆஃப் அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இதெல்லாமே வந்து ரிப்ஸ் ஸ்டெர்னம் அண்ட் ஈவன் லைக் வெர்டிப்ரல் காலம் இதெல்லாமே கவர் பண்ணியிருந்தது நம்ம லைக் நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா ஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலார் சிஸ்டம் இதை நம்ம பார்க்கும் போதே அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ரைட். ஸோ இது இப்போ வந்து நம்மளோட சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் அலாங் வித் ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் ஆஃப் some protection. So, அதுக்கு வந்து நமக்கு கிட்ட ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கு அதுதான் நமக்கு பார்த்துருக்கோம். டியூரிங் இட்ஸ் எம்பியானிக் டெவலப்மெண்ட் சிஎன்எஸ் டெவலப் ஃப்ரம் த எக்டோடெர்ம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து இதை வந்து எக்டோடெர்ம்ல இருந்து ஆரிஜின் ஆகுது? வி நோ தட் வி ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்ட் ரைட். ட்ரிப்ளோபிளாஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு லேயர்ல இருந்து ஃபார்ம் ஆகும் நம்ம சொன்னோம். தட் இஸ் எம்பிரியானிக் ஆரிஜின் அப்படின்னு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா அவுட்டர் எக்டோடம் இன்னர் எண்டோடம் அண்ட் மிடில் ஒன் இஸ் அ நீசோடம். ஸோ இந்த இதுல இருந்து எந்த எம்பிரியானிக் ஆரிஜின்ல இருந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தோம்னா பிரெயின் வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஆரிஜின் ஃப்ரம் த அவுட்டர் எக்டோடம் ஓகே. பிரெயின்ன்றது அங்கிருந்து ஆரிஜின் ஆகுறது. அண்ட் இந்த ஆர்கன் அதோட ஆரிஜினேஷன் அதோட எம்பிரியானிக் ஆரிஜின் எங்க அப்படின்றது எல்லாமே வந்து நல்ல முக்கியமான ஒரு க்வெஸ்சனா கூட வரும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒவ்வொரு ஆர்கனும் அது எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர் அனிமல் கிங்டம் நம்ம எடுக்கும் போதே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஆர்கன்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரைட். ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் எந்தெந்த இடத்துல எங்கெந்த ஆரிஜின் ஆகுதுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தட் பிகாஸ் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் தான் கொடுப்பாங்க. Right, let us go to the next one. So ipo paakapoda enna adhi pathina brain right. So brain kada nam spinal cord paapom. So brain la first nam paakalam brain abindrathu enna nu pathina it act as a command and control system. Yes, so brain abindrathu da namla command pannum at the same time it is act as a control system. Nam body movement idilathi control pandravanga yaar abindrathu pathina control system a irukkavanga brain da okay. It is a site of information processing. So brain அப்படின்றது information process பண்றது. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா சம்திங் இப்போ நம்ம ஸ்கின் ஏதாவது டச் ஆகுது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஃபீல் அப்படின்றத நம்மளோட மஸ்குலார் சிஸ்டம்ல இருந்து சாரி ஸ்கெலிட்டோ மஸ்குலார் சிஸ்டம்ல இருந்து நேரா வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும். ஸ்பைனல் கார்டு இதோட கனெக்ட் ஆயிருக்கா நம்மளோட பிரெயினோட. ஸோ தலாமஸ் ரீஜியனுக்கு போகும். தலாமஸ்ல இருந்து பிரெயினுக்கு போகும். பிரெயின் இருக்கிற செரிபிரம்க்கு போகும். அங்க இருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அது வந்து பெயினா இருக்கா இல்ல ஒரு சில்னஸ் ஃபீலிங் கொடுக்குதா இல்ல ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கொடுக்குதா அது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணும் ஓகே. தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்றத அதுக்கு தான் நம்ம சொல்றோம்.
அதான் இங்க கொடுத்துருக்காங்க சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றவங்க பிரெயின் தான் ஓகே இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கிரேனியல் கேவிட்டி கிரேனியல் கிரேனியா அப்படின்னாலே கிரேனியம் அப்படின்னாலே ஸ்கல் தான் ஸோ நம்மளோட பிரெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் ஸ்கல்குள்ள பிரெயின் நல்லா சேஃபா இருக்கு ஓகே தட்ஸ் இட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படி கிடையாது பிரெயினுக்குள்ள ஆக்சுவலி வி ஆர் ஆல்சோ ஹேவிங் தட் CSF அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஸோ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் நம்மளோட ஸ்கல்குள்ள இருக்கும் இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஷாக் ஷாக் அப்படின்னா நம்ம கரண்ட்ல ஆக்சுவலி கை வச்சுனா நம்ம பிரெயினுக்கு வந்து ஷாக் அடிக்காது அந்த மாதிரி மீனிங் கிடையாது நம்ம பிரெயின்ல இப்போ நம்ம வாட் யூ ஆர் சேயிங் நர்வ் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் சம் ஆஃப் த மில்லியூட் அந்த டீபோலரைசேஷன் ஆகும்போது அதுல வந்து அந்த எப்படி மெம்பரேன் ப்ரொடக்ஷன்ல சேஞ்சஸ் நடந்தது அண்ட் ரீபோலரைசேஷன்ல தென் ஹைப்பர் போலரைசேஷன்ல இது ஒவ்வொரு போலரைஸ்டு கண்டிஷனுக்கு வரும்போதும் எப்படி அந்த மில்லிவோல்ட் சேஞ்ச் ஆச்சுன்றதையும் நம்ம பார்த்தோம் ரைட் ஸோ அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேனியல் கேவிட்டி தட் கேவிட்டி இஸ் நத்திங் பட் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஓகே அந்த ஃப்ளூயிட் எதுக்காக இருக்கும்னா அந்த ஷாக்ல இருந்தும் சரி சில நேரத்துல வந்து when we get emotional so and the madri condition la nammalo brain vandu protect pandradhukaga da and the csf abindrathu irukum so adanaley inga enna kuduthirukanga paathina it is located in the cranial cavity and is covered by three cranial meninges or three layers abindrathu and the cranium sutti irukum okay that's why ipo adula one by one nam vandu paakalam right see this is our இப்போ வந்து நம்ம செரிப்ரல் ஹெமிஸ்பியர் மட்டும்தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க ஓகே லோப்ஸ் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஒவ்வொரு இதை ரீஜன் கொடுத்துருக்காங்க சி ஹியர் திஸ் இஸ் அ ஸ்பைனல் கார்ட் இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பிரெயின் ரைட் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகாஸ் அந்த பார்ட்டை நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு பார்ட்ஸை மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம லேபிள் பண்ணியிருக்காங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் கால்ட் ஃப்ரண்டல் லோப் ஓகே and yellow color la irukkudhu it is called parietal lobe adhe mari blue color la irukkudhu vandu it is called occipital lobe and the purple color la irukkudhu temporal lobe and idhukku keela and like cord abina meaning enna paathina oru kambi maadhiri artham so brain mudinja keela vandu oru like oru rod maadhiri poradhu nam enna solrona it is called as a spinal cord okay adhula dhaan spinal cord endradhu irukum and adhukku keela irukka region la dhaan idhula dhaan enna irukum paathina cerebellum okay cerebellum is one of the region in our brain cerebrum cerebellum idellame irukum and pons verae idellame irukku ipo idha vandu nama structures idukapra study pannumbodhu nama paakalam just a minute okay three meninges abindrathu irukku so adukadutha vandu actually sila idu vandu idha points edukka mudiyala so I'm just cut down the அந்த டியூரா மேட்டர் வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரேனியல் கேவிட்டியை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா த மீடியன் தின் லேயர் இஸ் அராக்னாய்டு மேட்டர் ஓகே மீடியம்னா மிடில் இருக்கிறவங்க மிடில் இருக்கவங்க வந்து தின் லேயரா இருக்காங்க அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அராக்னாய்டு மேட்டர் அப்படின்றாங்க விச் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த டியூரா மேட்டர் பை எ நேரோ சப்டியூரல் ஸ்பேஸ் ஸோ ஒரு அவுட்டருக்கும் மிடிலுக்கும் இன்பிட்வீன்ல சம் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு அதை நம்ம என்னன்னு சொல்றோம் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ சப்டியூரல் ஸ்பேஸ் ஓகே த இன்னர் மோஸ்ட் லேயர் இப்போ வந்து அவுட்டர் பார்த்தாச்சு மிடில் பார்த்தாச்சு அப்போ இன்னர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம பார்க்க போறோம் ரைட் ஸோ டியூரா மேட்டர் அரக்னாய்டு மேட்டர் பார்த்துட்டோம் அண்ட் த லாஸ்ட் ஒன் இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் ஆஸ் அ பயா மேட்டர் ஓகே விச் இஸ் க்ளோஸ்லி அட்ஹியர் டு த பிரெயின் பட் செப்பரேட்டட் ஃப்ரம் த அரக்னாய்டு மேட்டர் பை த சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் இப்போ வந்து நம்ம அவுட்டர் லேயருக்கும் அந்த மிடில் லேயருக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொன்னோம்னா இட் இஸ் கால்டு சப்டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி
இன்னர் மோஸ்ட் லேயருக்கும் அந்த மிடில் மீடியம் லேயருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். ஓகே, தட் இஸ் கால்டு சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். இப்ப இதுக்கு அடுத்து பாருங்க. ஸோ வி ஹவ் சீன் லைக் த்ரீ டைப்ஸ் ஆஃப் த்ரீ மெனிஞ்சஸ் பார்த்தாச்சு. டவுட்டர் இஸ் கால்டு பியூரா மேட்டர், மிடில் இஸ் கால்டு அரக்னாய்டு மேட்டர், அண்ட் இன்னர் இஸ் கால்டு பயா மேட்டர். இப்போ இந்த அவுட்டருக்கும் மிடிலுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம பார்த்தோம், அண்ட் மிடிலுக்கும் இன்னருக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேசஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பிரெயின் இஸ் டிவைடட் இன் டு த்ரீ மேஜர் ரீஜியன்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஃபோர் அப்படின்னா மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா FORENA ஃபோர் கிடையாது, லைக் நாலுன்றது இந்த ஃபோர் கிடையாது. தட் இஸ் கால்டு ஃபோர் மீன்ஸ் ஃப்ரண்ட். ஓகே, அது ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபோர் லிம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபோர் FORENAலே ஃப்ரண்ட். ஃபோர் லிம் அப்படின்னா மீனிங் என்னன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஹேண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபோர் லிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஹைண்ட் லிம் அப்படின்றது லாஸ்ட் பின்னாடி இருக்கிறத நம்ம சொல்லுவோம். So let us go to the next one. So the first நம்ம பார்க்க போறது ஃபோர் பிரெயின், ரைட்? பார்க்கலாம். இப்போ ஃபோர் பிரெயின், ஃபோர் பிரெயின்ல என்ன நம்ம என்ன இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இட் கம்ப்ரைசஸ் த ஃபாலோவிங் ரீஜியன்ஸ். ஸோ ஃபோர் பிரெயின்ல என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ரீஜியன் கால்டு செரிப்ரம் அண்ட் டயன்செஃபலான். ஓகே, செரிப்ரம் அண்ட் டயன்செஃபலான். செரிபெல்லம் இந்த இடத்துல இருக்கு, பட் செரிப்ரம் அப்படின்றது இங்கே தான் இருக்கும். ஸோ இது இதோட ரீஜன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து கொடுக்கல, பட் வி கேன் சி நம்ம கண்டிப்பாக இதில் வந்து இதுக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க. செரிப்ரம் இஸ் த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின். நம்மளோட சாரி மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின். நம்ம பிரெயின்லயே வந்து இருக்க அதிகமான ஸ்பேஸ் பிடிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரம். ஓகே, அண்ட் இந்த செரிப்ரம் அப்படின்றது இட்ஸ் கால்டு சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா அந்த பர்சனோட இன்டெலிஜென்ஸை சொல்றது இதுதான் நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் ஃபார்ம்ஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் பிரெயின். அதுதான் வந்து நம்ம நம்மளோட பிரெயின்ல அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்றவங்க யாரு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சீன் லைக் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இருக்கு. அந்த ஃபோர் பிரெயின்ல செரிப்ரம் அண்ட் செரிப்ரம் செரிபெல்லம் ஃபார்ம்ஸ் வெரலி அண்ட் நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. ஓகே, லைக் தலாமஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல செரிப்ரம் அப்படின்றது தான் அதிகமான ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்றவங்க. ஓகே, ஸோ தே ஆர் த மோஸ்ட் ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். த செரிப்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அண்ட் பேசல் நியூக்ளியை. இப்போ இந்த செரிபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்டெக்ஸ் இருக்கு, இன்னர் மெடுலா இருக்கு. இதே அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஸ்டடிட் இன் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். கிட்னியோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது அந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லும் போது அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. So that is called outer cortex and inner medulla. அதே மாதிரி இதுலயும் இருக்கு, நம்ம பிரெயின்லயும் செரிப்ரம்ல அவுட்டர் கார்டெக்ஸ் இருக்கு, இன்னர் மெடுலான்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் திஸ் பேசல் நியூக்ளியை. பேசல்னா அந்த கீழே ஐ மீன் அந்த லாஸ்ட் ரீஜன்ல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ பேசல் நியூக்ளியை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், இதே மாதிரி இந்த கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா வேற எங்க நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்ம இதுக்கு அடுத்து ஸ்டடி பண்ணுவோம் இந்த நெக்ஸ்ட் சாப்டர். அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா வி வில் சி லைக் வாட்ஸ் த நேம், அந்த கிட்னிக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ மைட் ரிமெம்பர். கிட்னிக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள், சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அட்ரீனல் கிளாண்ட்ல இருந்து நிறைய ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகே, அந்த ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதே வந்து அட்ரினல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இட் ஆல்சோ டிவைட் இன்டு டூ பார்ட்ஸ் லைக் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலான்றது நம்ம பிரிப்போம். அவுட்டர் கார்டெக்ஸ் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் சாரி எஸ் ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும், அதே மாதிரி இன்னர் மெடுலாக வந்து செக்ரேஷன் ஆகும். அண்ட் வி வில் டிஸ்கஸ் திஸ் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். நம்ம எண்டோக்ரைனை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இட் ஹஸ் கம் டு கம் ஹியர். த சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் ஆஃப் த செரிப்ரம் இஸ் கால்டு செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ இந்த இது நம்ம செரிப்ரம்ல இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் ரீஜனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ செரிப்ரல் கார்டெக்ஸ். ஏன்னா வெளியே தான் இருக்குல்ல, ஏன் அவுட்டர்ல இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ செரிப்ரல் கார்டெக்ஸ் விச் லுக்ஸ் கிரே டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்மைலினேட்டட் நர்வ்ஸ்.
இதுதான் நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க, பாக்குறதுக்கு வந்து செரிபிரல் கார்டெக்ஸ்ல ரொம்ப சூப்பர் ஃபிஷியலா இருக்கும், பாக்குறதுக்கு கிரே கிரே கலர்ல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மைலின் செல்ஸ் இருக்காது. ஓகே, அதாவது அன்மைலினேட்டட் செல்ஸ். அன்மைலினேட்டட் செல்ஸ் நம்ம எங்க ஸ்டடி பண்ணோம்னா ஆக்சான் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி செஷன்ல வி ஹவ் ஸ்டடிட் த ஆக்சான் ஸ்ட்ரக்சர். ஆக்சான் ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லும் போது மைலின் அண்ட் நான் மைலின் அப்படின்றத வரும் நம்ம பார்த்துருந்தோம். லைக் ஒரு ஒரு ஆக்சான் போகுது அப்படின்னா வி நோ தட் இந்த பார்ட் அப்படின்றது மைலினால கவர் ஆகியிருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட், இந்த பார்ட் கவர் ஆகியிருக்கும் அண்ட் இந்த பார்ட் வந்து கவர் ஆகாது. ரைட், அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா கொஞ்சம் கேப் விட்டு கவர் ஆகும். இதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல செரிப்ரம்ல இருக்கக்கூடிய அந்த செரிப்ரல்ல கிரே மேட்டர் இருக்கு. கிரேவா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, பிகாஸ் ஆஃப் திஸ் அன்மைலினேட்டட் நர்வ் செல்ஸ். இது வந்து மைலின் அதுல இருக்காது அப்படின்றாங்க. செரிப்ரல் கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூரோனல் செல் பாடி, டென்ட்ரைட், அசோசியேட்டட் கிளியல் அண்ட் பிளட் வெசல்ஸ். பாருங்க இடத்துல ஆக்சுவலி வந்து நியூரோனல் செல் பாடி, செல் பாடி இருக்கு. நம்ம நர்வ்ஸ்ல ஸ்டடி பண்ணும்போது செல் பாடியை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சோமா ஆர் செல் பாடி, போத் ஆர் சேம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். டென்ட்ரைட்ஸ் இருக்கு, அதே நேரத்துல அசோசியேட்டட் கிளியல் கிளான்ஸும் இருக்கு அண்ட் பிளட் வெசல்ஸ். ஈவன் பிளட் வெசல்ஸ் கூட இதுல இருக்கு, பட் ஆக்சான் இல்ல. அதாவது அந்த அன்மைலினேட்டட் நர்வ் செல்ஸ் அப்படின்றது இதுல இல்ல. ஓகே, தென் சி த நெக்ஸ்ட் ஒன். The surface of the cerebrum shows many convolutions. Now, brain structure varayum bodhe paathina nadaya foldings la kudupom. Ipo next in the diagram la kaatum bodhu adhiley na kudu solren. The surface of the cerebrum shows many convolutions or folds. Adha nam enna solrana, folds nam solrana, or we can also call it as a grooves. Grooves vandu innik morning la ungalku last class la ungalku na sollirundhen. Adhaavadhu nammaloada veetlayo illa schools la neenga adha floor paathina பார்ட்டிஷன் மாதிரி போட்டுப்பாங்க, லைக் ரெக்டாங்கிள் ஷேப்லயோ இல்ல ட்ரப்பிசாய்டு மாதிரியோ இல்லனா ஒரு பேரலோகிராம் மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சுவலி தரையில வந்து ஃப்ளோர்ல போட்டிருப்பாங்க. ரைட், அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் அப்படின்றது ஒரு பாக்ஸுக்கு இன்னொரு பாக்ஸுக்கு இடையில அந்த லைன் இருக்கும்ல, அந்த லைனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு க்ரூவ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா க்ரூவ்ஸ், சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பிரெயின்லயுமே இருக்கும். ஓகே, the folds are called gyri. Singular la nam enna solrana gyrus appdi solluvom. Gyri abindrathu it's a plural form. Okay, so idukadathu vandu nam diagram study paathittu adutha nam pogalam. So let us see here, idula vandu next structure la folds groups na kudukuren paarenga. See here, ipo indha edam ungalukku clear ah purinjirukum. So this is called folds. Indha edam paatha theriyudhaya? See here, இந்த இது இந்த ரீஜன் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபோல்ஸ். ஓகே, see this leg, this is called as a folds or grooves. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு பள்ளம் மாதிரி தெரியுது பாருங்க. see here, இதெல்லாம் பள்ளம் மாதிரி இருக்குல்லையே, அதுதான் நம்ம வந்து ஃபோல்ஸ் ஆர் க்ரூப்ஸ் அப்படின்றத கொடுக்கறோம். ஓகே, so let us go to the next one. So, gyrus வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். The folds are called gyri or gyrus. அடுத்தது the shallow grooves. அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க, the shallow grooves between the gyri are called sulci. shallowனா shallowனா கொஞ்சமாவே, அதாவது ரொம்ப ஆழமா இன்டெப்தா இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து we call it as a shallow. ஓகே, ரொம்பவே நமக்கு பார்க்கும்போதே அது ரொம்ப டீப் டீப்பா இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஷாலோ குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சல்சி. ஓகே, சிங்குலர் ஃபார்ம்ல we call it as a sulcus. ஓகே, we call it as a sulcus. அண்ட் டீப் க்ரூவ்ஸ் ஆர் கால்ட் ஃபிஷர்ஸ். ஓகே, சோ சிங்குலர் ஃபார்ம்ல we call it as a sulcus. ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம என்ன சொல்றோம்னா சல்சி, ஷாலோ க்ரூவ்ஸ் நம்ம இது சொல்றோம். ஓகே, கைரிக்கு இடையிலேயே ஷாலோவான ஒரு க்ரூவ் இருக்கு, அதுதான் நாங்க இப்படி சொல்றோம். தி சல்சி அண்ட் கைரி, சல்சியும் ப்ளூரல் ஃபார்ம் தான் அண்ட் கைரியும் ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, தி சல்சி அண்ட் கைரி இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செரிப்ரல் கார்டெக்ஸ். அந்த சல்சியா இருக்கலாம் இல்லைன்னா கைரியா இருக்கலாம், இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸோட
சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது இருக்கிற நம்ம பிரெயினோட பார்ட்ஸ்ல செரிப்ரம் அப்படின்றது தான் அதிகமான சர்ஃபேஸ் ஏரியாவை பிடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அதான் இங்க கொடுக்குறாங்க. Several sulci divide the cerebrum into 8 lobes. Okay. நிறைய சல்சி இருக்க சல்சி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 8 லோப்ஸ் டிவைட் ஆகுது, இல்லைன்னா வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க, a pair of frontals and a pair of parietal, temporal and occipital lobes. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஆக்சுவலி frontal, parietal, temporal, occipital. See here, let us see the structure. Frontal இருக்கு, temporal இருக்கு, occipital இருக்கு, parietal இருக்கு. ஏன் நமக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து 2D இமேஜ் தான், ரைட்? ஸோ 2D இமேஜ்ல வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஆன பேர் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் வி ஆர் ஹேவிங் டூ சைட். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா ரைட் சைட்லயும் வந்து வி ஆர் ஹேவிங் ஃப்ரான்டல் அண்ட் போத் ஆன் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஃப்ரான்டல் இருக்கும், பெரைட்டல் இருக்கும், டெம்போரல் இருக்கும் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிபிட்டல் லோப்ஸும் அதுல இருக்கும். ஓகே, ஸோ சல்சின்றது செரிப்ரம் 8 லோப்ஸா பிரிக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வி வில் கெட் த 8 லோப்ஸ். ஓகே, எ பேர் ஆஃப், ஸோ இங்கே 2, தென் 2, 2+2+2+2. ஸோ டோட்டலாக வி ஆர் கெட்டிங் 8. அதான் நம்ம டயக்ராம்ல இப்போ பார்த்துருக்கோம். அ மீடியன் லாங்கிடியூடினல் ஃபிஷர் டிவைட்ஸ் த செரிப்ரம் லாங்கிடியூடினலி இன்டு 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ மீடியன் ரீஜன்ல மிடில் வந்து என்னன்னா அந்த ஃபிஷர் வந்து டிவைட் பண்ணுது. லாங்கிடியூட டிவைட் பண்ணும்போது வி வில் கெட் அ 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அதுல பார்ப்போம், அது நம்ம சொல்லியாச்சு. அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர் செப்பரேட் தி செரிபிரல் ஹெமிஸ்பியர் ஃப்ரம் தி செரிபெல்லம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த செரிபெல்லம்ல இருந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர் செரிபிரல் ஹெமிஸ்பியரை செப்பரேட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. த ஹெமிஸ்பியர்ஸ் are connected, okay, the hemispheres are connected by a tract of nerve fibers called corpus callosum. Okay, இப்போ என்ன இத குடுக்குறாங்கன்னா அந்த ஹெமிஸ்பியர் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் நம்ம சொன்னோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து ஒரு நிறைய ஒரு ஒரு நர்வ் ஃபைபர்ஸால கனெக்ட் ஆகுது. அது என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா வி கால் இட் ஆஸ் அ கார்பஸ் கல்லோசம். ஓகே, கார்பஸ் கல்லோசம். செரிபிரல் கார்டெக்ஸ் ஹஸ் 3 ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். இப்போ செரிபிரல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்கு. தட் இஸ் கால்டு சென்சரி ஏரியாஸ் அக்கர் இன் த பெரைட்டல், டெம்போரல் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப்ஸ் ஆஃப் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்லேயே முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஏரியா இருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணும், எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது இது இந்த சென்சரி ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். They receive and interpret the sensory impulses. So, இது என்ன பண்ணுதுன்னா அது அங்க அங்கிருந்து வரக்கூடிய அந்த இம்பல்ஸ ரிசீவ் பண்ணுது அண்ட் இன்டர்பிரட் பண்ணுது. சென்சரி இம்பல்ஸ இன்டர்பிரட் பண்ணுது, சேர்க்குது ஒன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், வென் வி டேஸ்ட் சம் ஃபுட், அப்போ வந்து ஒரு ஒரு ஃபுட்டை ஃபார் நம்ம பிரியாணியை நம்ம எடுத்து இமேஜின் பண்ணிப்போமே, பிரியாணி நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ அதே லைக் அதே டேஸ்ட் வருதா, இல்லைன்னா வந்து we know how the biryani tastes, right? Or biryani nama vandu nammala tongue la patta odane na agum mouth la vecha odane we feel that the taste is very good. Appo enna agum pathina nama brain ku or and edathukku pogum anga sensory impulses enna pannum appadina actually it's a tasty one, id already saapturukom appadinaame namakku information kudukum. Adhe pudusa irundhadu appdin pathina adu romba pudusa irukendradhu adu save pannikum, store pannikum. Okay, it may be any ice cream or sweet or any food items endora idha andalume or bitter illa sour taste a irukla adellame endo or food a andalume seri even pickles idellame pathina first time nam edukkum bodhu adellame nammalo brain la store agum. So second time nam adu edukkum bodhu we automatically know that we came to know that idha nam saapturukom the taste namakku konja familiar a irukku appdi nam solrona because we already have that stored information. நம்ம பிரெயின்ல ஸ்டோர் டேட்டான்றது இருக்கு இல்லையா, அதனால நமக்கு என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா வி கேன் இன்டர்பிரட் த சென்சரி இம்பல்ஸ், அதை நம்ம ஈஸியா வந்து பண்ண முடியும். ஓகே, அண்ட் மோட்டார் ஏரியா ஆஃப் த கார்டெக்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மஸ்குலார் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, இதுல என்ன கொடுக்குறாங்க பாருங்க, நம்மளோட கார்டெக்ஸோட மோட்டார் ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து
மோட்டார் அப்படின்னாலே மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் வாலண்டரி மஸ்குலர் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது. ஓகே, வாலண்டரி மஸ்குலர் மூமெண்ட்ஸ். வாலண்டரி மஸ்குலர் மூமெண்ட்ஸ்னா நம்ம நம்மளோட கை கால் நம்மளோட மசில்ஸ் ஆக்டிவிட்டி தான். வி கால் இட் அஸ் அ வாலண்டரி மஸ்குலர் மூமெண்ட்ஸ், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் லைஸ் இன் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஃப்ரான்டல் லோப்ஸ். ஃப்ரான்டல் லோப்ஸ் நம்ம சொல்றோம்னா அந்த ஃப்ரான்டல் லோப்ஸ்ல போஸ்டீரியர் சைட்ல ஆக்சுவலி இட் இஸ் பிரசன்ட். ஓகே, இட் இஸ் பிரசன்ட் இன் த போஸ்டீரியர் சைட், லாஸ்ட் பார்ட்ல தான் ஆக்சுவலா அது இருக்கு. த ஏரியாஸ் அதர் தென் சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியாஸ், அதாவது இதை தவிர்த்து, ஓகே, மோட்டார் ஏரியாஸையும் சென்சரி ஏரியாஸ் தவிர்த்து இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ அசோசியேஷன் ஏரியா. ஓகே, அசோசியேஷனா இது கூட இருக்கிறவங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அதாவது சென்சரி ஏரியா மோட்டார் ஏரியாவுக்கு கூட இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அசோசியேஷன் ஏரியாஸ் த டீல் வித் இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன் சச் ஆஸ் மெமரி, கம்யூனிகேஷன், லேர்னிங் அண்ட் ரீசனிங். ஸோ அசோசியேஷன் ஏரியாஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லைக் ஒரு மெமரியாக இருக்கலாம், நம்ம கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், லேர்னிங்காக இருக்கலாம், ரீசனிங்காக இருக்கலாம். இப்போ ரீசனிங் நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வரும்போது வி ஆர் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி வி ஆர் டூயிங் சம் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? நம்ம அதுக்கு ரீசன் என்னன்றதை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த ரீசனிங்காக இருக்கலாம். புதுசாக லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் இட் மேபி லாங்குவேஜ், ஆர் இட் மேபி சம்திங் நியூ இன்ஃபர்மேஷன், ஆர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் சென்டர்ல தான் இருக்கு. ஓகே, ஈவன் மெமரி ஸ்டோர் பண்றதும் இங்கே தான். ஸோ இன்னர் டு த கார்டெக்ஸ் இஸ் மிடுலா. இப்போ இன்னர் சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரா இட் இஸ் பிரசன்ட், த மிடுலா இஸ் பிரசன்ட், விச் இஸ் ஒயிட் இன் கலர் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ நர்வ் ட்ராக் பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் டயன்செஃபலான். ஸோ ஒரு கார்டெக்ஸ்க்கும் டயன்செஃபலானுக்கும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நர்வ் ட்ராக் மாதிரி இருப்பாங்க. ட்ராக்னா என்னன்னா இப்போ ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, ரயில்வே ட்ராக்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பாத் வே, தட்ஸ் இட், அந்த அந்த வழியே அது போகும், ரைட்? அதே மாதிரி இந்த நர்வ் ட்ராக் எதுக்காக எதுக்கு எதுக்கு இடையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ்க்கும் டயன்செஃபலானுக்கும் இடையில இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ரீஜியன், நெக்ஸ்ட் பிபிடி. Here, இப்போ இதுல வந்து என்னென்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா here the functions of brain lobes, ஒவ்வொரு லோப்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்றத கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க and அதோட functions நம்ம பார்க்க போறோம். ஓகே, so first we know that நம்ம four பார்த்தோம் இல்லையா, frontal, parietal, temporal and occipital. A pair of frontal is present, a pair of parietal, pair of temporal and pair of occipital. மொத்தம் வந்து left and right side நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரான்டல் எடுத்துக்கலாம். ஃப்ரான்டல்ல பாத்தீங்கன்னா ஒட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரான்டல் அப்படின்னா இட் பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், மெமரி அண்ட் மூவ்மெண்ட், இது எல்லாமே ப்ரொவைட் பண்றவங்க ஃப்ரான்டல் லோப்ஸ். ஓகே, கமிங் டு த பேரைட்டல் லோப்ஸ் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், ரீடிங் அண்ட் சென்சேஷன். பேரைட்டல் லோப்ஸ்ல நம்ம லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல ஸ்டடி பண்றதா இருக்கலாம், ஈவன் சென்சேஷன் கொடுக்கறதும் பேரைட்டல் லோப்ஸ். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், இட் இஸ் கால்ட் டெம்போரல். டெம்போரல்ல பாத்தீங்கன்னா டெம்போ அப்படின்னாலே மீனிங் என்னன்னு பாருங்க, ஒரு டெம்போ இல்ல ஸ்பீச்ல அப்படின்னு வாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு நீங்க சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவன் நிறைய நம்ம டிவி போடும் போது டெம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போ மீன்ஸ் அந்த அந்த வாய்ஸ், அந்த பிச். ஓகே, அதுதான் என்னன்னா ஸ்பீச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியரிங் அந்த லாஸ்ட் ஒன் இஸ் அ மெமரி, இது எல்லாமே வந்து டெம்போரல்ல வரக்கூடியது. அண்ட் கமிங் டு தி லாஸ்ட் ஒன் ஆக்சிபிட்டல், ஆக்சிபிட்டல் பாத்தீங்கன்னா விஷுவல் ப்ராசஸிங். ஒரு இமேஜை நம்ம பார்க்கும்போது இல்ல ஒரு சீனரி நம்ம பார்க்கும்போது நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ வெதர் இட்ஸ் அ நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல், வெதர் இட்ஸ் அந்த கலர் நமக்கு பிளசண்டா இருக்கா இல்ல ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கா, வெதர் வி லைக் இட் ஆர் நாட், இது எல்லாமே நம்ம சொல்றது ஆக்சிபிட்டல்னாலே ஐஸுக்கு வரக்கூடியது. ஓகே, ஸோ ஐஸுக்கான அந்த கனெக்ஷன் எல்லாமே ஆக்சிபிட்டல், ஆக்சிபிட்டல் நர்வ்ஸ்ல இருந்தா வரும். ஓகே, ஸோ வி ஹாவ் சீன் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த செஷன் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அண்ட் வில் கண்டினியூ திஸ் செஷன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.